இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக ஒருங்கிணைப்பு குழு குறித்து திமுக மற்றும் அதிமுக நிர்வாகிகள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எதிர்பார்த்த அந்த ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு வரலாற்று நிகழ்வை இருபத்தி ஆறில் நடத்திவிட வேண்டும் என்று அவர் மாண்புமிகு முதலமைச்சர் நினைத்திருக்கலாம் அதற்காக அவருக்கு தெரிந்த வகையில் இப்படி ஒரு குழு இருந்தால் இன்னும் ஒருங்கிணைத்துச் செல்வதற்கு வசதியாக இருக்கும் அந்த இலட்சியத்தை அடைய முடியும் என்று அவர் நினைத்திருக்கலாம் அந்த இலக்கை நோக்கி பயன் நாம் பயணிப்பதற்கு கழகம் பயணிப்பதற்கு இது போன்ற ஒரு குழு தேவைப்பட்டிருக்கிறது என்று நான் கருதுகிறேன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தினசரி எங்களுடைய மாவட்டந்தோறும் எல்லா மா நிர்வாகிகளையும் அழைத்து பேசி கொண்டிருக்கிறார் அந்த தலைப்பு வேறு விதமாக இருக்கலாம் ஆனால் உள்ளே பேசுவது வருகின்ற தேர்தலில் எப்படி நாம் எதிர்கொள்வது என்னென்ன யுக்திகளை கையாளுவது எல்லாம் எப்படி அமைப்போம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் அறிவுரை வழங்கி கொண்டிருக்கிறார் நாங்கள் அந்த எங்கள் அறிவுரையை பார்த்ததுக்கு பிறகுதான் திமுக அந்த குழுவை அமைத்திருக்கிறது